செய்தி வாசிப்பாளரான அனிதா சம்பத் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காங்க. அனிதாவுக்காகவே செய்திகளை பார்க்குற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்த அனிதா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தனக்கு இருந்த ஒட்டுமொத்த நல்ல பெயரையும் கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் செய்தி வாசிக்கிறத சுத்தமாக நிறுத்தின அனிதா சம்பத் தனியாக யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. இதை தவிர விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிறாங்க. சமீபத்தில் ஆரம்பித்த பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில் கூட அனிதா சம்பத் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டிருக்க சில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற தொடரில் கெஸ்ட் ரோலில் அனிதா சம்பத் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கூடிய சீக்கிரம் அவங்க நடித்த எபிசோட் ஒளிபரப்பாகணும். இதுக்கப்புறம் சீரியலில் அவங்கள களமிறக்க விஜய் டிவி அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்த அனிதாவுக்கு இப்படி சீரியலில் வாய்ப்பு கொடுத்து ஏமாத்திட்டீங்களப்பா.